குட் மார்னிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து ரெண்டு வகையான பொங்கல், ஒரு 10 மினிட்ஸுக்குள்ளார எப்படி செய்கிறது, பிகினர்ஸுக்காகட்டும் ஒரு ஃபங்க்ஷன் இல்லை பொங்கல் அன்னைக்கு வைக்கிறது, குக்கரில் பொங்கல் வைக்கிறவங்க இவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. இதில் நிறைய உங்களுக்கு தேவைப்படுற பாயிண்ட்ஸ் டெஃபினட்டாக உள்ளே இருக்குங்க. ப்ளீஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கொஞ்சம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் ரெண்டும் எப்படி செய்கிறதுன்னு தான் இப்போ பார்க்க போகிறாங்க. அதுக்கு பச்சரிசி எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. பச்சரிசி எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதில் பாதி சிறு பருப்புன்னு சொல்கிற நம்ம பைத்தம்பருப்பை எடுத்துக்கோங்க. இது பச்சரிசி சிறுபருப்பு ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்துக்கிட்டு கழுவி அடுப்பில் வந்து சாப்பாடு எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரியே வச்சுருங்க. ஆனால் சாதத்துக்கு ஒரு ஆளாக்குக்கு ரெண்டு ஆளாக்கு தண்ணி விடுவோம். ஆனால் இதுக்கு ஒரு ஆளாக்குக்கு மூணு ஆளாக்கு அல்லது ரெண்டு ஆளாக்கு தண்ணி விடணுங்க. வச்சு 3 விசிலோ 4 விசிலோ வச்சு இறக்கிடுங்க. இப்போ சாப்பாடு வச்சு இப்போ பொங்கலும் சக்கரை பொங்கலும் வெண்பொங்கலும் தாளிக்கிறது அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்கணுங்க. வெந்து எடுத்த சாப்பாடை இப்போ ரெண்டாக பிரிச்சுக்குங்க. வெண்பொங்கலுக்கு பாதி, சக்கரை பொங்கலுக்கு பாதி. சக்கரை பொங்கலுக்கு பாகு காய்ச்சணும். இப்போ சக்கரை பொங்கலுக்கும் எடுத்து வச்சுருக்க அரிசியும் பருப்பும் எவ்வளோ அளவு இருக்குமோ அதில் 2 பங்கு, 1 ஆளாக்குக்கு 2 ஆளாக்கு வெல்லம்னு போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அது அந்த சக்கரையில் இருக்க அழுக்கு எடுக்கிறதுக்காக ஒரு பாகு மாதிரி காய்ச்சி இறக்கிக்கிங்க. இந்த பாகு காய்ச்சறதுக்குள்ளார இப்போ வெண்பொங்கலுக்கு என்ன தேவைன்றதை நம்ம பார்க்கலாங்க. ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் 4-5 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இப்போ வெண்பொங்கல் பார்க்க போகிறோம். அதில் கொஞ்சமாக இஞ்சியை நல்லா பொடியை நறுக்கி போட்டால் கூட வாயில் மாட்டும், நல்லா தட்டி போட்டுட்டிங்கன்னா அதோடய சாறு ஃபுல்லாக இறங்கிடும். நெய்யில் ஃபஸ்ட்டு வந்து இஞ்சி தான் போடணும். அது நல்லா நெய்யில் வதங்கினதையும் அதுக்கப்புறம் மிளகு நமக்கு எவ்வளோ தேவையோ காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகு போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் சீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இது எல்லாமே லைட்டாக ஃப்ரை ஆனதையும் நல்லா ஒரு கை ஃபுல்லாக ஒரு கருவேப்பிலை எடுத்து நல்லா அலசி அதையும் போட்டு ஃப்ரை பண்ணிவிடுங்க. இது எல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதையும் வெண்பொங்கலுக்கு எடுத்து வச்சுருக்கிற சாப்பாட்டை இதில் கொட்டி கலக்கி உப்பு போட்டு நல்லா கலந்துட வேண்டியதாங்க. இப்போ வந்து வெண்பொங்கலுக்கு தேவையானது முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் முந்திரி பருப்பு நம்ம அந்த நெய்லேயே வறுத்து போட்டுக்கலாம். நான் கடைசியாகவும் போடலாம், நான் கடைசியாக தான் போட்டிருக்குறேங்க. உங்களுக்கு எப்படி தேவைனாலும் நீங்கள் போட்டுக்கலாங்க. வெண்பொங்கல் ப்ராசஸ் இஸ் கம்ப்ளீட். இப்போ சக்கரை பொங்கலுக்கு நமக்கு பாகு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அந்த பாகு தண்ணியை வடிச்சிட்டு அதில் இருக்க மண்ணை வடிச்சிட்டு அப்படியே நம்ம எடுத்து வச்சுருக்கிற சக்கரை பொங்கலுக்கு உண்டான சாப்பாட்டுக்கு வடிகட்டி ஃபில்ட்ரு பண்ணிட வேண்டியதுதான். இப்போ அதில் ஃபில்ட்ரு பண்ணிட்டுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக நெய் விட்டு இதுக்கு முந்திரி, திராட்சை, ஏலக்காய் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா லைட்டாக ஃப்ரை ஆனதையும் எடுத்து வச்சுருக்கிற அந்த பாகு சாதம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இந்த நெய் போட்டிருக்கிற பாத்திரத்தில் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வந்ததையும் ஒரு 1/2 டம்ளர் பால் அல்லது 1 டம்ளர் பால் விட்டோம்னா இன்னும் டேஸ்ட்டு கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும் உங்களுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சிட வேண்டியதாங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்து வந்ததையும் கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை நம்ம நார்மலாக வீட்டில் இருக்க தேங்காய் மூடியில் தேங்காய் துருவி போட்டாலே போதுமானது, சுவை கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும் உங்களுக்கு. இது இப்போ சக்கரை பொங்கலுக்கு 1-6 ஸ்பூன் நெய், வெண்பொங்கலுக்கு 1/6 ஸ்பூன் நெய் தான் செலவாயிருக்கும். மிகவும் ருசி மிகுந்த 2 வகையான பொங்கல் 10 நிமிஷத்துக்குள்ளார உங்களுக்கு இறக்கி நீங்கள் வந்த கெஸ்ட்டுக்காகட்டும் இல்லை ஒரு பொங்கல் அன்னைக்கு செய்கிற செலிப்ரேஷன் டிஷ் ஆகட்டும், இது பிகினர்ஸ்லேருந்து எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அருமையான ஒரு மெத்தடுங்க. இது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.